கருவாடை என்ன பண்ணுறீங்க, நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு டிப்ஸு தான் இது. அதுக்கப்புறம் குழம்பு சொல்கிறேன். ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துங்க. ஊற வச்ச கருவாடை ஒரு மணி நேரம் ஊறினாவே போதும். அதாவது இப்போ ஒரு 1/4 கிலோ கருவாடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் கருவாடை ஊற வச்சதுலேருந்து எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி குற குறன்னு அரைச்சி வச்சிங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தக்காளி 4 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிங்க. கொஞ்சமாக வெந்தயம் தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை தனியாக தட்டி போட்டாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, அதுவும் இது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஆயிலெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா அந்த கருவாடை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கருவாடை போடுங்க. மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்திங்கனாவே போதும், அப்போவே வாசனையே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த கருவாடை இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த முழு கருவாடை நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த ஊற வச்சதை அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக போடுங்க. இறக்க போதுக்கு முடி கருவேப்பில கொத்தமல்லி மிளகு தூள் சேர்த்துங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.